இந்த தமிழும் தமிழும் தமிழர்களும் செய்த பாக்கியம்தான். பரதநாட்டியம் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர ஒரு கலை இல்லை. அந்த கலையை வந்து இத்தனை வருஷமா காப்பாற்றுறதுக்கு நம்மளோட கையெழுத்துக்க முடியாது, சான்ஸே கிடையாது. என்னென்னவோ எண்ணங்கள் சொல்லனா சூழ்ந்து வருகிறது. அதாவது உச்சியிலிருந்து கழுத்து வரை ஆடுவதை வந்து கதகளி என்பார்கள், கழுத்திலிருந்து இடுப்பு வரை ஆடுவதை மணிப்புரி என்பார்கள், இடுப்பிலிருந்து பாதம் வரை ஆடுவதை கதக் என்பார்கள். இது முகலாயர் காலத்திலிருந்து வந்தது. ஆனால் உச்சியிலிருந்து பாதம் வரை ஆடுகின்ற ஆட்டம்தான் இந்த நடனம், பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே வந்துவது. ஆம், இதை முதலில் கூத்தர் என்றும் விரலியர் என்றும் கூறுவார்கள். பரதமுனிவர் தான் பரதநாட்டியத்தை கண்டுபிடித்தார் என்று வடநாட்டவர் சொல்வார்கள். அது செவி வழி வந்த செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. ஆனால் முதன் முதலில் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ் உருவாகும் பொழுது அப்பொழுது இதை கூத்தர் என்றும் விரலியர் என்றும் கூறுவார்கள். இறைவனை நாதவர் என்பர் என்பார்கள். ஆம், இசை வடிவாய், உருவடிவாய், நடன வடிவாய் இறைவன் ஆடுகின்ற நடனத்தை 108 கரணங்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய செல்லையம்மள் நடனாறு சன்னதியில் இடது பாதத்தை தூக்கி வைத்து போல் இருக்கும். ஆனால் அதே மதுரையில் அதே இறைவன் வலது பாதத்தை தூக்கி ஆடுவது போல் இருக்கும். 108 கரணங்களுக்கு மேல் நடனத்தில் இல்லவே இல்லை. இந்த 108 கரணங்களும் தில்லையம்பதியில் இருக்கிறது. ஆனால் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் 93 கரணங்களை வடித்தார். 7-15 கரணங்கள் வராமல் போய்விட்டது. அதுக்கு 1000 காரணங்கள் கூறுவார்கள். ஆனால் இப்பொழுது இந்த மேடையில் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது மெய் சிரித்தேன். என்னென்று சொல்வது வார்த்தையே வரவில்லை. அப்படி பயிற்றுவித்த அந்த பயிற்சியாளர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். அந்த குழந்தை என்னமா ஆடிச்சு. உண்மையிலேயே சங்ககால இலக்கியத்திலே ஒருதலை காதலை வந்து கைக்கிளை என்று சொல்வார்கள். அந்த கைக்கிளையில் அவர்கள் பிடித்த அபிநயம் ஒரு மடல் எழுதுகிறார். மடல் எழுதி புறாவை அழைக்கிறார். புறாவை அழைத்து காளிகளை கட்டுகிறார். கட்டி அதை பறக்க விடுகிறார். இந்த மாதிரி ஒரு சொல்லாடல், ஒரு நடனத்தில் பயிற்றுவிட்ட அந்த பாங்கு தமிழும் தமிழும் தமிழரும் உலகெல்லாம் வாழும் தமிழெல்லாம் உச்சி பெறக்கூடிய ஒரு படிப்பினை பாடத்தை இந்த மேடைகளை கட்டேன், கலிப்பேறு போய் கொண்டேன். உண்மையிலேயே எங்களது உடன்பிறவா சகோதரர் கல்யாணம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர்த்தி வந்திருப்பது இந்த தமிழும் தமிழும் தமிழர்களும் செய்த பாக்கியம்தான் என்று சொல்கிறேன். நாட்டிய பேரொழியை நாம் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம், வைதஞ்ச மாலாவை கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை உலகெல்லாம் பெற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வரக்கூடிய ஒரு சிகரத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் அதிவிரைவில் வரும். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பேச வேண்டிய ஸ்ரீதி மேடம் பேசிட்டாங்க. அதுக்கு மேலே அதை பற்றி விரிவாக பேச முடியாது. அவங்க ப்ரொஃபஷனலாகவே 5 வயசுலேருந்து டான்ஸ் ஆடினவங்க. அதை பற்றி எல்லாமே நியூஸ் தெரிஞ்சவங்க அழகாக பேசிட்டாங்க. நான் சுருக்கமாக என்ன சொல்லணும்னா, கல்யாணி என்னோட நண்பன் கல்யாணி கல்யாணத்துடைய பேத்தியாத்தா இத்தனை இருந்தா, இப்போ லட்சிதாவுடைய தாத்தா ஆயிட்டார் அவர். இனிமேல் உலகம் போல லட்சிதா தாத்தா கல்யாணம் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக சரி, இனிமேல் பேத்தி உடையாத அவங்களுக்கு பேர் அந்த அளவுக்கு பின்னி எடுத்துட்டாங்க. அதாவது 2.5 மணி நேரம் ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடலை, மேடைக்கு மேலே பறந்துட்டே இருந்தான், கால் தலையில் படவே இல்லை, பறந்துட்டே இருந்தான். எப்போ அந்த பானை மேலே கீழே விழுவான்னு பயந்துட்டே இருந்தேன் நான். டென்ஷனாக இருந்தது எனக்கு. அது என்னம்மா ஆடிட்டான் சார், அதாவது ரெண்டாவது 10 வருஷமாக ஆடுறாங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பாராட்ட வேண்டிய ஆள் வாத்தியார் ஷீலா உன்னிகிருஷ்ணா பாராட்டணும். 87 நடந்த ஒரு பரதநாட்டியமெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர ஒரு கலை இல்லை. அந்த கலையை வந்து இத்தனை வருஷமாக காப்பாற்றுறதுக்கு நம்மளோட கையெழுத்துக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, பல அலங்காரங்கள் பண்ணியிருப்பாங்க. லட்சிதாவுடைய முன்னாடி நம்ம அலங்காரத்தில் நானும் வந்திருக்கேன். ஆனால் இது கம்ப்ளீட். இதுக்கு மேலே வந்து அந்த ஜனனி, இப்போ ஜனனி வந்து ஜனனி பாட்டுக்கு ஆடினாலா இவன் டான்ஸுக்கு அவங்க பாடினாலும் செய்யலாம். அந்த மாதிரி 2 சிங்கனைஸ் பண்ணி அவ்வளோ பிரமாதம் இருந்துச்சு. அந்த வாத்திய குழு அத்தனை பேருக்குமே என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு டான்ஸருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நான் வந்து அடிப்படையில் ஓவியன். ஒரு
ஒரு டான்ஸருக்கு ரொம்ப முக்கியமான கண்ணு. இந்த கண்ணு என்னம்மா பேசு பார்த்தீங்களா, மொத்தமே இந்த நாட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து அவள் கண்ணை மட்டுமே பார்த்துருந்தேன். மீன் கண்ணுக்குனா மீனை விட பெரிய மீன், பிலாங்க மீன் சைஸுக்கு கண்ணு, அந்த மாதிரி கண்ணு, கண்ணை வச்சு விளையாடிட்டான். அப்புறம் வந்து அப்போ அபிநயமாக இருந்தாலும் சரி, பாவங்களாக இருந்தாலும் சரி, கண்ணில் காட்டுறது கூட அந்த பாட்டில் வர்றதை விட இப்போ நடிச்சு காட்டும் போது அவ்வளோ இமோஷனலாக இருக்குது. ரொம்ப நான் பாராட்ட வேண்டிய விஷயம், அந்த நிறைய பரதநாட்டியம் நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், இல்லை ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க, இல்லை எல்லா பாட்டையும் தமிழில் சொல்லி அந்த தமிழ் பாட்டுக்கு விளம்பரம் விளக்கங்களை சொல்லி ரொம்ப அப்புறமா போயிட்டாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நமக்கு பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது, இப்போ இந்த மாதிரி ஆளுகள் பெருசாக ஆங்கிலம் தெரியாது. அது தமிழில் அந்த பாட்டை சொல்லி மூகாம்பையும் பறிச்சு வரும்போது, முருகனை பறிச்சு வரும்போது அந்த பாவத்தோடு போ ரசிகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரமாணமாச்சு. அதாவது நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தா ஒரு முழுமையான பதம் அரங்கேற்றமே இல்லை, அரங்கேற்றம் நான் சொல்ல மாட்டேன், அது கம்ப்ளீட்டு ப்ரோக்ராம் அது. இந்த இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட அத்தனை வாத்தியார் அம்மாவுக்கு, ஷீலா உன்னிகிருஷ்ணனுக்கும், ஸ்ரீதேவி நித்யாலயாவுக்கும், அந்த இசைக்குழு சம்பந்தப்பட்டவங்களுக்கும், அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.